ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் தேவனுடைய கிருபையில் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பெருசாக இதை இம்பார்ட்டண்ட்டாக எண்ணிக்க மாட்டோம், பட் ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம போகிற எல்லா இடத்துக்குமே இது கூட வரும். ஆனால் இதை நம்ம பெருசாக யூஸே பண்ணிக்கிறது இல்லை, பெருசாக இதை கன்சிடரும் பண்ணிக்கிறது இல்லை, இதுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது இல்லை. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன தான் காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் அதை தலைமலையும் வச்சுக்க மாட்டோம், வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வர மாட்டோம். எதுன்னு கேட்டிங்கன்னா பாதரட்சி. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சாண்டல்ஸ், செப்பல்ஸ், இது தான். இதை வந்து நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், இது ஒரு கீழ்த்தரமான பொருளாக தான் நம்ம நினைப்போம். ஸோ அதனால தான் திட்டுறதுக்கு சில வார்த்தைகள் பயன்படுத்தும் போது கூட இதை சொல்லி திட்டுவோம், ஏன்னா இது வந்து ஒரு கீழ்த்தரமாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால அப்படி திட்டிகிட்ருக்கோம். பட் இந்த பாதரட்சியை குறித்து நம்ம ஏன் பார்க்கணும், பைபிளில் பாதரட்சியை குறித்து என்ன சொல்லியிருக்கு? நம்ம பாதரட்சை செப்பல்ஸை வந்து கீழ்த்தரமாக தான் உபயோகிக்கிறோம், அதை வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. பட் பைபிள் என்ன சொல்லியிருக்கு பாதரட்சியை பற்றி, பாதரட்சியை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கார், ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் பைபிளில் கொடுத்துருக்கா? நம்மளை மாதிரியே தான் அவங்களும் கீழ்த்தரமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை பாதரட்சியை தேவன் வேறு மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாரா அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மோசே ஒரு நாள் ஒரு முச்செடி எரியுது. அந்த முச்செடி எரிஞ்சும் அந்த முச்செடி வேகாமல் இருக்குது. அந்த அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி கிட்ட போகும்போது அந்த முச்செடியிலேருந்து ஒரு சத்தம், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். உடனே மோசே கழட்டி போட்டுட்டேன். இன்னொன்று இருக்கே, யோசுவா எரிகோ கோட்டைக்கு போகிற வழியில் கர்த்தருடைய தூதனானவருக்கு எதிர்பட்டேன். அப்படி படும்போது யோசுவா கிட்ட கர்த்தருடைய தூதனானவர், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அதனால உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது, பட் ஏன் இந்த மாதிரி சொல்லணும், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அதனால உன் பாதரட்சியை கழற்றி போடு அப்படின்னு சொல்லணும்? நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஸ் அது ஒரு சுத்தமான இடம் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய செப்பல்ஸை நம்ம கழட்டி விட்டுருவோம், ஏன்னா அது சுத்தமான இடம். பட் இது வந்து சமமான வெளி, வெளிய மண் தர தான். ஆடு மேய்க்கிற இடம் எப்படி இருக்கும், அதே மாதிரி ரோடு எப்படி இருக்கும், எல்லாமே டர்ட்டியாக தானே இருக்கும், அந்தளவுக்கு சுத்தம் இருக்காதே. ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்த மட்டும் ஏன் பரிசுத்த பூமின்னு சொல்லணும், அந்த இடத்துலையும் செப்பல்ஸை கழட்ட சொல்லணும் அப்படின்னா, தேவன் உருவாக்கின இடத்துல அசுத்தமானது பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொல்லி எந்த இடமுமே கிடையாது. தேவன் எல்லாத்தையுமே நேர்த்தியாக தான் உருவாக்கியிருக்கார். அப்போ இந்த இடம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார், இல்லைன்னா அந்த இடத்துல தேவன் வந்து வெளிப்படுறார், இல்லை தேவன் கிரியை செய்கிறார். தேவன் ஒரு இடத்துக்கு வந்துட்டார்னாலே அந்த இடம் பரிசுத்தமான இடம் தானே, அதனால தான் இந்த பாதரட்சியை கழற்றி போட சொன்னாங்க. ஓகே, தேவன் வந்துட்டார்னா பரிசுத்தமான இடம், பட் ஸ்பெசிஃபிக்காக ஏன் பாதரட்சியை கழற்றி போடணும், இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பின்னால், எவ்வளோ பின்னாலன்னா நியாயப்பிரமாணம் வரைக்கும் போவோம். நியாயப்பிரமாணத்தில் போயிட்டு ஒரே ஒரு கட்டளையை ஜஸ்ட் பார்த்துட்டு வருவோம். இது இந்த கட்டளை வந்து இந்த பாதரட்சியை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கட்டளை அப்படின்னா, நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் இதை வீட்டில் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். பட் இப்போ நான் உங்களுக்கு இது ஸ்டோரியை சொல்லிடுறேன். ரெஃபரன்ஸ் என்னென்னா, பாகமும் 25 5 10 வசனம் வரைக்கும் நீங்கள் படிங்க. டியூட்ரோனமி சாப்டர் 25:5-10 இந்த வசனங்களை நீங்கள் ரெஃபரன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு சகோதரர்கள் இருக்கிறாங்க, அதாவது பிரதர்ஸ் இருக்காங்க. இந்த பிரதரில் ஒரு பிரதருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு காரணத்தினால அவருக்கு குழந்தையே இல்லாமல் அவர் இறந்துட்டார். ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து விடோவ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, இன்னொரு பிரதர் இருக்கார் இல்லையா, அந்த பிரதர் வந்து இவங்களை வந்து கல்யாணம் பண்ணணும்.
யாருனா இறந்து போனவருடைய மனைவி இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இறந்து போனவருடைய பெயரை வைக்கணும். ஸோ தட் இந்த இறந்து போனவருடைய வம்சம் இஸ்ரேவேலிருந்து அழியாமல் போக பண்ணுறதுக்காக தேவன் இப்படி ஒரு கட்டளையை வந்து நியாயப்பிரமாணத்தில் கொடுத்து வச்சிருந்தார். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாதரட்சை தானே. பாதரட்சைக்கும் இந்த கட்டளைக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டேஞ்சாக இருக்குல்ல. ஸோ என்னென்னா, இன்னும் கட்டளை முடியல, கட்டளை கண்டினியூ ஆகுது. இன்கேஸ் அந்த பிரதருக்கு இவங்களுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, இந்த ஒய்ஃப், அதாவது இறந்து போனவரோட ஒய்ஃப் வந்து சபை மூப்பரெல்லாம் கூட்டி இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரதருடைய ஜெனரேஷனை இவர் விருத்தியாக்காம விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு மூப்பர் எல்லாம் சேர்ந்து இவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பிரதரோட ஜெனரேஷனை விருத்தியாக்கிறதுக்கு நீங்கள் தான், உங்களுக்கு அடுத்த உரிமை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போதும் ஸ்டில் அவர் ஒத்துக்கலை, எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேடி வந்து அந்த பாதரட்சி இருக்கிற இல்லையா, அவர் போட்டிருக்க செப்பல்ஸ் அதை வந்து கழட்டி அவங்க மூஞ்சில் வந்து காரி துப்பி, ஸோ இது மாதிரி உங்களுடைய பிரதருடைய ஜெனரேஷனை விருத்தி ஆக்காமல் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் செய்யப்படும்னு சொல்லி அந்த செப்பல்ஸை வந்து போட்டுருவாங்க. ஸோ தட் அவரை வந்து பாதரட்சை கழற்றி போட்டவன் வீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் படிக்கிறேன் பாருங்க, 25:9 முதல், அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவன் இடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சை கழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்ல கடவன், இஸ்ரேவேலின் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றி போட்டவன் வீடு எனப்படும். இதுதான் நியாயப்பிரமான கட்டளை. இப்போ இந்த சம்பவத்தை நான் சொல்லும் போதே இந்த கட்டளையை எங்கேயோ ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், கரெக்ட், ரூத் அண்ட் போவாஸ் இவங்களுடைய கதையில் வந்து நம்ம இந்த மாதிரியான சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, இதுக்கும் ரெஃபரன்ஸ் கொடுக்குற நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் கிளியராக படிச்சுக்கோங்க. ரூத் 4:5 முதல் இருக்குது, நீங்கள் இதை வந்து படிச்சுக்கலாம். இதையும் நான் சொல்லிடுறேன், போவாஸ் வந்து ரூத்தை மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். பட் போவாஸை காட்டிலும் அதிக சுதந்திரவாதி ஒருத்தர் இருப்பார். அவர்களுடைய விருப்பங்களை மீட்டுக்கொள்ளட்டும்னா மீட்டுக்கொள்ளட்டும், இல்லைன்னா நான் அவங்களை மீட்டுக்கொள்ளுறேன் அப்படின்னு சொல்லி ரூத்துக்கு வாக்கு கொடுத்துருப்பார். அந்த நாளில் சபை மூப்பர்கள் எல்லாம் கூட்டியிருக்கும் பொழுது இந்த மாதிரி நகோமியோட நிலம் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு இப்போ யாரும் ஆண் துணை இல்லை, அவங்க வீட்டில் எந்த ஆணும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து நெருங்கின உறவினர்கள், அதே மாதிரி அவங்களுடைய நிலத்தை மீட்டுக்கொள்வதற்கும் உங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிக சுதந்திரவாதி என்ன பண்ணுவார், நான் மீட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அப்படி மீட்டுக்கொள்கிறேன்னு சொல்லும்போது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி மீட்டுக்கொள்ளணும்னா நீங்கள் அது ரூத் கையில் வாங்கணும். ரூத் யாருன்னா அவங்களுடைய மருமகள், அவங்களுடைய மருமகளுடைய கணவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த நிலத்தை மீட்டுக்கொள்ளும் போது இவரையும் சேர்த்து நீங்கள் மீட்டுக்கொள்ளணும்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, நான் மீட்டுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே இதை மீட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி போவாஸ் கிட்ட சொல்லிவிட்டு தன்னுடைய காலில் இருக்கிற பாதரட்சியை வந்து கழற்றி போட்டுவார். கழற்றி போட்டதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கலாம் பாருங்கள், 4:7 மீட்கிறதற்கும் மாற்றுகிறதற்கும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கும் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான், இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படின்னா ஒருத்தரை மீட்டுக்கொள்கிறதுக்கும் சரி, ஒருத்தரை வாங்கிக்கிறதுக்கும் சரி, அந்த காலத்தில் இருந்த இஸ்ரேலினுடைய வழக்கமும் நியாயப்பிரமான கட்டளையும் என்னென்னா, பாதரட்சை, இந்த பாதரட்சை செப்பல்ஸை வந்து கழட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சொந்தமாகிடும், தன்னுடைய உரிமையை தன்னுடைய சுதந்திரத்தை கொடுத்ததாகிடும். இல்லை அதை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு உரிமையோ ஒரு சுதந்திரத்தையோ என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது சாண்டில்ஸ், பாதரட்சை, இதுக்கு பைபிள் கொடுக்குற அர்த்தம் என்ன, பைபிள் எந்த வகையில் இதை வந்து அடையாளமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, உரிமை சுதந்திரம் இதுக்காக தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதனால தான் மோசே கிட்ட வரும்போது உன்னுடைய பாதரட்சியை கழற்றி போட்டுன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, அந்த டைம் அதுக்கப்புறமா எகிப்து தேசத்துக்கு மோசே போக போகிறாரு, மொத்த இஸ்ரேலையும் என்ன பண்ண போகிறாருன்னா கூட்டிக் கொண்டு வரப்போகிறார். அந்த வேலையை செய்கிறதுனால மோசே கிட்ட உன்னுடைய பழைய உரிமை எல்லாம் நீ என்ன பண்ணிருந்தா கழற்றி போட்டுரு, என்கிட்ட வரும்போது உரிமை இல்லாமல் சுதந்திரம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாவா
உன்னுடைய பெருமை எதுவும் என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளம்தான் அந்த ஒரு சம்பவம். இதே மாதிரி தான் யோசுவா கிட்டையும், யோசுவா எரிகோ கோட்டையை தகர்க்கிறதுக்காக போகிறாரு. அந்த போகிற வழியில் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கர்த்தருடைய தூதனானவர் வந்து இந்த விஷயங்களை சொல்கிறார். ஏன்னா அடுத்து எரிகோ கோட்டையை தகர்க்கணும். அதனால் தேவன் சில வேலையை கொடுக்கும் பொழுது நம்மளை வந்து பாதரட்சியை கழற்றி போட சொல்வார். அப்படின்னா தேவன் ஒரு வேலை கொடுக்குறாருனா நம்மளுடைய பழைய வேலைகளை நம்ம கழற்றி போட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்குறார். அதுதான் இதுக்கான அடையாளம். இதனால தான் இயேசு கிறிஸ்து கிட்ட யோவான் சொல்லும் பொழுது உங்களுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்துவனுடைய உரிமை எதுன்னு கேட்டிங்கன்னா பரலோக ராஜ்யம் தான் அவருடைய சுதந்திரம். அதில் போகிறதுக்கு நமக்கு யாருக்குமே தகுதி இல்லை. அப்படி இருக்கும்பொழுது கூட இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இரத்தத்தினால், மிகப்பெரிய ஒரு கிருபையினால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இதுதான் தேவன் பாதரட்சையின் மூலியமாக நமக்கு கொடுத்த ஒரு சிறிய பாடம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.